எஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன் பேரடைஸில் நம்மளோட 90's கிட்ஸோட ஃபேவரட் தேன் மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு டம்ளர் இட்லி அரிசி அண்ட் கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு நான் 4 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து வடமாவு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்ச மாவில் வந்து நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே அந்த கடை தேன் மிட்டாய் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த நினைவுக்காக வந்து நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக கொதி வந்தோடனே 1 கப் சர்க்கரை நான் இப்போ ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கேரமலைஸ் ஆகி கொதிக்கணும். சக்கரை பாகு வந்து இப்போ நல்லா கொதிச்சு பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு. இதில் வந்து நான் இப்போது ஒரு லெமன் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஸ்லைஸ் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சக்கரை பாகு இன்னும் திக் ஆகாமல் அது பார்த்துக்கும். ஸோ அதுக்கு தான் வானலில் நான் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா எண்ணெய் சூடு எண்ணோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலையும் இந்த தேன் மிட்டாய் செய்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தேன் மிட்டாய் டேஸ்ட் வந்து மொத்தமாக மாற்றிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிதமான அனலில் வச்சு இதை பொறிச்சு எடுங்க. இல்லைன்னா வந்து வெளியே இருக்க லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து பொறிச்ச தேன் மிட்டாய் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சக்கரை பாகில் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அந்த மணத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அண்ட் 10 மினிட்ஸ் கிட்டே நல்லா ஊற விடலாம். தேன் மிட்டாய் சக்கரப்பாகில் நல்லா ஊறி ரெடியாக வந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிடலாம். இல்லை இன்னும் சுகர் வேணும், இல்லை இந்த எக்ஸாக்டாக கடையில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா வந்து நான் இங்கே வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சுகர் வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணி சுகர் கோட்டி கொடுக்க போகிறேன். நம்மளோட 90's கிட்ஸ் ஃபேவரட் தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம்ல, அப்படியே உங்கள் கிச்சனுக்கு போய் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.